எதிர்காலம் உனக்காக ஒளி வீசு விளக்காக வேர்வை பூக்களே மண்ணில் சிந்தவே உழைத்தால் ஒரு நாள் ஊரை நீயும் ஆளலாம் எதிர்காலம் உனக்காக ஒளி வீசு விளக்காக கதையாகி சரித்திர பொன்னேட்டில் உயிர் வாழ்வார் தெய்வீகம் என்பது அன்பு செய்து வாழ்வது தெய்வீகம் என்பது அன்பு செய்து வாழ்வது விதையாகி விழும் போது பயிரால் கதிரால் உலகினில் அறங்கள் தழைக்குமே எதிர்காலம் உனக்காக ஒளி வீசு விளக்காக வேர்வை பூக்களே மண்ணில் சிந்தவே உழைத்தால் ஒரு நாள் ஊரை நீயும் ஆளலாம் எதிர்காலம் உனக்காக ஒளி வீசு விளக்காக ஸ்டார்ட் பண்ணு. இவ்வளவு நாளா கார் அந்த மெக்கானிக் ஷெட்ல விட்டுருந்தோம். கார்ல என்ன கோளாறுனு அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ராஜா சார், 5 நிமிஷத்துல கார் சரி பண்ணிட்டீங்க. உன் கார் நல்ல கார்ப்பா. ஐயா, வண்டியில கை வைக்க விட வேணாம். வண்டி போத்து நடந்து போனால போதும். பறவை மாதிரி தன்னால பறக்கும்ல. அண்ணாத்த யாரு? தொழில கிங்கு. அவர் அடிச்சுக்கிங்க. யாரு இருக்கா? ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். என்ன? இன்னைக்கு உனக்கு ஓவர் டைம் இருக்கு. இன்னைக்கா? நோவா? நீயா சொல்ற? என்னப்பா அது ஓவர் டைம்னா? உனக்கு அல்வா மாதிரி. இது சாதாரண வேலை இல்லப்பா. இவன் லட்சாதிபதி சீதாராம் விட்டு டிரைவர். அவர் வீட்டுக்கு போய் கார் ரிப்பேர் பண்ணி கொடுத்தா நீ கேட்கற பணத்தை கொடுப்பாரு. மன்னிச்சு கடைவி, இன்னைக்கு பணத்தை விட முக்கியமான காரியம் ஒண்ணு இருக்கு. அவங்க விருப்பப்பட்டா நாளைக்கு போய் செய்யறேன்னு சொல்லு. இவரு எங்க அப்பா காலத்துல வேலை பாக்குறாரு. இவராலதான் இந்த ஒர்க்ஷாப்பே பிஸியா இருக்கு. அதை டிக்கு எதிர்த்து வேலை வாங்க முடியாது. நாளை காலையில காரை வந்து பாப்பான்னு சீதாராம் சார்ட்ட சொல்லு. சரிங்க. ராதா, ராதா, இன்னைக்கு நம்முடைய திருமண நாள். இன்னையோட நமக்கு கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆச்சு. என்னுடைய சின்ன பரிசு. எனக்கு கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆச்சுன்னா எல்லாரும் நம்புவாங்க. ஆனா உனக்கு இதான் அப்படியே சின்ன பொண்ணு மாதிரியே இருக்கு. இதை தவிர
சும்மா இருங்க, பிள்ளைங்க பார்க்க போறாங்க. எங்க பசங்க சத்தத்தையே காணோம்? எல்லாரும் சினிமாக்கு போயிருக்காங்க. நம்ம குழந்தைங்க ரொம்ப புத்திசாலிங்க. இன்னைக்கு நமக்கு கல்யாண நாள் பாரு. அப்பாவும் அம்மாவும் ஜாலியா இருக்கட்டும் நினைச்சு எல்லாரும் வெளியே போயிட்டாங்க போல இருக்கு. என்ன பாக்குறீங்க ராதா? பங்களாவில பட்டுமத்தையில பகட்டா வாழ வேண்டிய நீ இந்த ஏழைய கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனாலே பத்து பாத்திரத்தை தேய்ச்சி தேய்ச்சி ஓடா போயிட்டிய. உன்னுடைய தியாகத்தை நினைச்சா பங்களாவது பட்டு மெத்தையாவது ஒரு பொண்ணோட வாழ்க்கை அவ கணவனோட அன்புல தாங்க முழுமை அடைய முடியும். அந்த விதத்துல நீங்க எனக்கு கொட்டி கொடுத்த அன்பும் பாசமும் கோடி பெருங்க. எனக்கு என்னங்க குறைச்சல்? எல்லாமே நேத்து நடந்த மாதிரி இருக்கு. அப்பப்பா 25 வருஷம் காட்டும் நம் வாழ்க்கை வையகத்தின் பாடங்கள் உன்னை காக்கவே மண்ணில் வாழுவே தோள்களில் தூங்கும் பாரியாதம் வரும் காலம் மாறலாம் நம் காதல் மாறுமா நம் காதல் மாறுமா? மாப்பிள்ளையும் வீடு திறந்திருக்கேன்னு சொல்லி நுழையிறவங்களுக்கு வேற பேராச்சே? மரியாதையா வார்த்தையை அளந்து பேசுங்க. நான் இங்க உட்காந்து திங்கறதுக்காக வரல. நானும் ராதாவும் காதலிக்கிறோம். நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டோம். அவளை எங்கூட கூட்டிட்டு போறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். நான் பெத்த தகப்பேன், என்னுடைய அனுமதி இல்லாம அவளை நீ எப்படி காதலிப்பேன்? அனுமதி வாங்கிட்டு காதலிச்சதா இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்லை. அனாவசியமா பேசிய டைம் வேஸ்ட் பண்ணாதே. புத்திசாலித்தனமா இருந்து நீ நினைச்சா உன்னுடைய எதிர்காலத்தை நீயே உன்னுடைய கையால் எழுதிக்கலாம். புரியல? புரிய வைக்கிறேன்.
காதலிக்கிறேங்கிறது எனக்கு தெரியும். உனக்கு வேண்டியதை நான் தரேன், இந்த பிளாங்க் செக். உனக்கு என்ன வேணுமோ அதை எழுதிக்கோ. என்ன வேணாலும் எழுதிக்கலாம்ல? எஸ், நீ ஆசைப்பட்டதை எழுதிக்கலாம். நீங்க இவ்வளவு பெருந்தன்மையா நடந்துக்கீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பேங்கர் கந்தசாமியோட செக் ரிசர்வ் பேங்க் செக்குக்கு சமம். ஃபில் இட் அப். இதோ நீங்க சொன்னபடி எனக்கு தேவையானது எழுதியிருக்கேன். பேச்சு மாறாம கொடுங்க. உனக்கு என்ன தைரியம் உன்னை எனக்கு சமமா நிக்க வச்சு பேசணே? அது என் தப்பு? ஆசைப்பட்டதை எழுத சொன்னது நீங்க தானே. எழுதியிருக்கேன். உங்க சொத்து சுகம் எதுவுமே எனக்கு தேவையில்லை. ராதாவை என் கூட அனுப்பிச்சிருங்க. சாமி குப்பா, இவன் அடிச்சு வரத்துக்கடா. சுகம் எதுவுமே வேண்டாம்னு எங்க அப்பாவை உதறி தள்ளிட்டு உங்க நிழல் தேடி வந்திருக்க. இனிமே இதுதான் என் வீடு, இதுதான் என் உலகம். நல்லா இருப்பா கண்ணா, எந்த வேலையை செய்தாலும் பக்தியோட செய்யறவன் நீ தாண்டா. இந்த காலத்துல கடவுள்கிட்டே யாரும் பக்தி வைக்க மாட்டேங்கிறாங்க. ஐயா, நீங்க தான் எனக்கு கடவுள், அப்பா அம்மா எல்லாமே. இங்கேயும் அனாதையா கிடந்த என்ன நீங்க தூக்கி வளர்க்கலனா நான் இருக்கிற இடமே தெரியாம போயிருக்கோம். காலம் பூரா உங்களை தொண்டி செய்யறதே என் பாக்கியமா நினைக்கிறேன் ஐயா. படுவா, போன ஜென்மத்துல நான் உனக்கு கடன் பட்டிருக்க போல இருக்கு. கண்ணா, அந்த துண்டு எடுத்துட்டோமா? அம்மா, இன்னைக்கு காலேஜ் ஆஃப் டே தான். டிஃபன் கட்ட வேண்டாம், நானே வந்து சாப்பிட்றேன். சரி சரி, காலேஜுக்கு போற வேகத்துல அரக்க பறக்க சாப்பிட்றதே உனக்கு பழக்கமா போச்சு. சீக்கிரமா குளிச்சிட்டு வா துண்டு. சுமதி, பாஸ்கர், இன்னுமா தூங்குறீங்க? ஏய் சுமி, போயிடுங்க. கண்ணா, லாண்டில இருந்து என் சேலையை வாங்கிட்டு வந்துரு. கண்ணா கண்ணா, முதல்ல இந்த சட்டையை இஸ்திரி போட்டுக்கொண்டா, சீக்கிரம். ஏண்டா, அவங்க அவங்களால முடிஞ்ச வேலையை அவங்கவுங்க செய்து கூடாதா? எதுக்கெடுத்தாலும் கண்ணா கண்ணா கண்ணா, ஊர் கிடைச்சா பிள்ளையார் கோயில் ஆடிக்கிற மாதிரி. எவ்வளவுதான் நல்ல வண்டியா இருந்தாலும் பாரத்தை அதிகமா ஏத்துறீங்கன்னா போடாது. அவன் பத்து நாளைக்கு உடம்பு சரியில்லைன்னு கட்டில படுத்துக்க போறான், அப்பதான் எல்லாத்துக்கும் தெரியும். அதனாலதான் நான் கட்டில படுக்கிறது இல்ல, தலையதான் படுத்துக்கிறேன். உனக்கு வேணுண்டா. ஏண்டா ரமேஷ், நேற்று ராத்திரி சினிமாவுக்கு போயிருந்தியாவே, எப்படி இருந்தது? அதுவா,
கஷ்டப்படுற குடும்பத்தோட கதைப்பா. ஒரே சோகம், படம் பூரா அழுக, சுத்த போர். பாதிலே எழுந்து வந்துட்டேன். கரெக்டா மகனே, சோகத்துல ஒரு சுகம் இருக்குப்பா. அதே மாதிரி வறுமையிலையும் ஒரு இனிமை இருக்கு. அது இப்ப உங்களுக்கு புரியாது. என்னங்க காலையில இருந்து ஒண்ணும் சரியா சாப்பிடல, உழைக்கிற உடம்பு என்னத்துக்காகும்? இதுதாங்க பாதாம் பால். இன்னைக்காவது நீங்க யாருக்கும் கொடுக்காம சாப்பிடணும். இந்த வயசுல எனக்கு எதுக்கு பாதாம் பால்? இதெல்லாம் பிள்ளைகள் சாப்பிட வேண்டியது. ஏ பாஸ்கர், இதாண்டா புதுசா கல்யாணம் செஞ்சுக்கிட்டவன், சாப்பிடு. அப்பா எனக்கு ஏன்பா பேங்க்கு ஏதோ இன்டர்வியூ போகணும்னு சொன்னி? என்னைக்கு? இன்னைக்கு 11 மணிக்குப்பா. குட்ல. இந்த கார்ல தினமும் ஏதாவது ஒரு ரிப்பேர் வந்துட்டே இருக்கு. நல்லா பாத்துட்டியாப்பா என்ன டிஃபெக்ட்? டிஃபெக்ட கண்டுபிடிச்சு சரிப்படுத்திட்டேன், இனிமே ஒழுங்கா ஓடும். ஹாய் டாட், குட் மார்னிங். வெரி குட் மார்னிங். டிஃபன் சாப்பிடலாமா? நீங்க சாப்பிடுங்கப்பா, நான் இன்னைக்கு வெளியில சாப்பிட்டுக்கறேன். ஏமா, காலேஜ்க்கு இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஆறுமுகம், அப்பாவோட பெரிய வண்டி ஏடு. வேண்டாமா, மெக்கானிக்கும் காரை சரி பண்ணிட்டாரு. ஓ, ஏ வண்டி சரியாயிச்சா? மெக்கானிக் சார், உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆல்ரைட் ராஜா, இதுக்கு நான் எவ்வளவு பணம் தரணும்? அது டேவிட்ட சேர வேண்டிய சார், அவர்கிட்ட கேட்டுட்டு கொடுத்துருங்க. ஓகே, வர வரமா. வாங்க. என்னடி சும்மா பல்ல காட்டி சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க? கமலா ஏதாவது செக்ஸி ஜோக் சொன்னா? இல்லடி, சுஜாதா கதையில வர வர்ணனையே சொன்னா. ஒரு நடிகை பத்தி வர்ணிக்கும் போது ஏராளமான மார்புடன் இருந்தானே எழுதி இருக்கிறாரா? அது யாரா இருக்குண்டி? நான் சொல்லட்டா? ஹாய் சொப்னா. ஹாய், வாங்கடி போலாம். சொப்னோட லவர் ரமேஷ் வந்தாச்சு, அவ இனிமே நம்மகிட்ட எங்க பேச போறா? என்ன ரமேஷ், காலேஜ் படிப்பை விட்டுட்டு கோயில் பூசாரி ஆயிட்டீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல டியர், இன்னைக்கு என் பர்த்டே இல்ல, அதான் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வரேன். சொத்த கர்நாடகமா இருக்கீங்களே. பர்த்டே கோயிலே கொண்டாடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரமேஷுடைய பர்த்டே, அதை இன்னைக்கு அடையார் கேட் ஹோட்டல்ல கொண்டாடுறோம். சொப்னா பயப்படாதீங்க, பில்லு நான் பே பண்றேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் மறந்துடாம வந்துருங்க, கண்டிப்பா வந்துடணும். பாய், நீ சொன்னதெல்லாம் வச்சுட்ட, அப்புறம் என்ன வேணும்? 1 ரூபாய்க்கு வெத்தல பாக்கு போயல இதெல்லாம் கட்டு. சுண்ணாம்பு எங்க வீட்டு சேவத்துல இருக்கு, தடை வைக்கிற. ஆ ராஜா, வா 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 வா. கணக்குல என்னடா பாய், பெரிய பிரச்சனை ஆயிட்டியா? அந்த பக்கமே வர்றது இல்லையே, என்ன மறந்துட்டியா? இந்த பாரு, என்ன மறந்தாலும் உன்ன மறக்க முடியுமா? இன்னைக்கு நேத்தா பழக்கம், வரணும்னு தான் நினைக்கிற, முடியல. வேலை என்ன வேலை? கிழிக்கிற கிளினாலும் கிளி சாதாரண கிளி இல்ல, பெரிய கிளி. வீடு கூட்டுறது, சமைக்கிறது, பாத்திரம் வளர்க்கறது, மருமகளுக்கு புடவை துவைச்சு போடுறது. பின்ன என்ன, ஓம் புடவை துவைக்கிறதா? அடச்சா சும்மா. துபாயில இருக்கானே என் மக அன்வர், எனக்கு ஒரு கடுதாசி கூட எழுதுறது இல்ல, ஆனா வாரத்துக்கு 2 கவர் வருது. என்ன பாய் புதிர் போடுறீங்க? வெறும் கவரை ஏன் அனுப்புறான்? வெறும் கவரை ஏன் அனுப்புறான்? அதுல 2000-3000 டிராப்ட்ல வச்சு அனுப்புறான். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். வாய்க்கு சமைச்சு போடும், மாங்கு மாங்கு வேலை செய்யும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் தெரியாது. வெரி குட், அருமையான மருமகள், அருமையான மகன். வயசான காலத்துல உனக்கு நிம்மதியான வாழ்க்கை தான். என்னப்பா இது சந்தடி சாக்கல, என்ன வயசான வேண்ட? இந்த பாரு, இன்னமும் இளமதான், கண்ணாத்தாள கேளு. என்னதே பாயி, என்ன என்ன கேக்க சொல்றீங்க? நீங்க பிறந்த 30 வருஷம் கழிச்சு நான் பிறந்திருக்கேன். அப்ப உனக்கு என்ன வயசு? 6-7? ரெண்டையும் சேர்த்துக்குங்க. விலகு என்ன? 13ல ஏதாவது பெற்றிருக்கியான்னு பாப்போம். ராதா, காலையில தீபாவளிக்கு நீ வீட்டுல பலகாரமே செய்ய வேண்டாம், எல்லாமே கடையில இருந்து வாங்கிட்டு வந்து. என்னங்க இது, எக்கச்சக்கமா அழுகிட்டு வந்திருக்கீங்க? எல்லாருக்கும் கொடுக்கணும் இல்லையா? அம்மா, உனக்கும் வீட்டுக்கான. எனக்குப்பா? உனக்கு இல்லாமையாப்பா? இது உனக்கு, இது என்னுடைய ஒரே தர்ம பத்திரிக்கை. தேங்க்ஸ் டாடி, எனக்கு பிடிச்ச கலர்ல வாங்கிட்டு வந்திருக்கீங்க. ஆமா, உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? எனக்கா? ஒரு உயர்ந்த பொருள் வாங்கிட்டு வந்திருக்கேன், அது இப்ப காமிக்க மாட்டேன், காலையில் காமிக்கிறேன். நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம், நான் போய் உங்களுக்கு ஒரு பட்டு வேஷ்டியும் சட்டையும் எடுத்துட்டு வரேன்.
எனக்கு எனக்கு பட்டு சட்டை இல்ல. பீரோல வச்சு வேடிக்கை பார்க்கவா? பிள்ளைகள் வெளியே தெருவு போறவங்க அவங்களுக்கு தான் திருசு திருசா வேணும். நான் காருக்கடியில படுத்து கிடக்குறவன், எனக்கு ஒரு காக்கி சட்டையும் பேண்ட் போதும். பிள்ளைகள் நல்லா இருக்கட்டுறாதா, எனக்கு நான் அப்புறம் பாத்துக்கலாம். அப்பா எனக்கு வேலை கிடைச்சிச்சுப்பா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம்ப்பா, ரொம்ப சந்தோஷம்ப்பா. நல்ல சமாச்சாரம் சொன்னப்பா. பேங்க் உத்தியோகம், கை நிறைய சம்பளம், இனிமே நம்ம கஷ்டமெல்லாம் தீர்ந்து போயிடும் நினைக்கிறேன். ஆமா, என்னைக்கு வேலைக்கு சேரணும்? முதல் தேதியில இருந்துப்பா. ஆனா என்னப்பா, சும்மா சொல்லு. இன்னும் ரெண்டு நாளைக்குள்ள பேங்க்ல 5000 செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணும். ரெண்டு நாளைக்குள்ள அவ்வளவு பணத்துக்கு என்ன பண்ணுவீங்க? ஒரு சின்ன நெய்யும் பாதாம் பருப்புமா போட்டு பிரியாணிய செஞ்சு எனக்கு குடுத்து குடுத்து நான் தின்னு தின்னு ஜீரணமாகாம தவிக்கிறேன். நீ ஒரு வேலையை கூட. நம்ம பாஸ்கருக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு. அதுக்கு என்னமோ முன்பணம் 5000 கட்டணுமா? இந்த நேரத்துல நம்ம டேவிட் ஊர்ல இல்ல. உன்கிட்ட பணம் இருந்தா கூடு, டேவிட் ஊர்ல இருந்து வந்தவன திருப்பி கொடுத்துறேன். நான் என்ன திருப்பி கேட்டனா? ராஜா, நீ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டிய. கொஞ்ச நேரம் முன்னாடி வரப்படாது. ஏ, 10000 பீரோல சும்மா தான் கிடந்தது. அந்த அஜீஸ் பைய வந்தான், அதான் என் மருமக ஆயிஷாவோட தம்பி. ஏதோ பிசினஸ் பண்ண போறேன்னு கேட்டான், கொடுத்தேன். உனக்கு வேணும்னா சொல்லு, திருப்பி வாங்கிட்டு வந்துடுறேன். ஏய், வேண்டாம். சுனிதருக்காக சொந்தக்காரன விரோதம் பண்ணிக்காத, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். பாரு. என்ன ராஜா, ஏலக்காய் போட்டு ஒரு அருமையான டீ தர்றேன், சாப்பிட்டு போ. ஆயிஷா, ஆயிஷா, இங்க வேற வேலை இருக்கு. இன்னொரு நாளைக்கு சாப்பிடுறேன். ஏயா தண்ட சோறு, உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா என் தம்பி கிட்ட கொடுத்த பணத்தை திருப்பி வாங்கிட்டு வருவேன்னு சொல்லுவேன். வாங்கிடுவேன் நீ. கோச்சுக்காதம்மா, அவன் எனக்கு ரொம்ப நாள் சின்ன ஒரு பேச்சுக்காக சொன்னேன். ஏயா, என் மருமக பாதம் பருப்பு நெய்யுமா பிரியாணி பண்ணி போட்டானே, பிரத்யேகிட்ட போய் என்ன கிண்டலா பண்ற? உன் முக பாட்டுக்கு துபாயில பெரிய நவாப் மாதிரி உட்காந்துக்கிட்டாரு. நான் இங்க மாட உழைக்கிறேன், நீ என்னடா தண்ட சோறு திருட்டு சும்மா கிடைக்காம என்ன கிண்டல் வேற பண்றியா? கிண்டல் பண்ணலம்மா, ஊர் உலகம் நம்ம குடும்பத்தை பத்தி பெருமையா நினைக்கணுமேன்னு சொன்னேன். 10 பைசா சம்பாதிக்க வக்கீல்னாலும் பெருமைக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல.